வேதபுஸ்தகத்திலிருந்து மூன்று சம்பவங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்டி ஓரிரு வார்த்தைகளை சொல்லி இந்த மணமக்களை விவாக உடன்படிக்கையின் நிகழ்வுக்குள் வழிநடத்த இருக்கின்றோம். ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 21-22 வசனங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இங்கே ஏதேனில் நடந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை குறித்து இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. இந்த வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறவராக வெளிப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா! கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா! ஸ்தோத்திரம். பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் இங்கே குடும்பத்தை உருவாக்குகிறவர் என்கிற நிலையிலே இருக்கிறார். ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறவராக இங்கே இருக்கிறார். முதல் கல்யாணம், இந்த உலகத்திலே நடந்த முதல் கல்யாணம், அவர் உண்டாக்கின ஆதாமுக்கும் அவர் உண்டாக்கின ஏவாளுக்கும் அவரே முன்னின்று நடத்துகிறார். அது ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு முதலாவது நான் இந்த மணமக்களுக்கு சொல்வது, ஏதேனின் ஆசீர்வாதம் உங்கள் மேல் இறங்குவதாக. அல்லேலூயா! இந்த விவாகத்தை நாங்கள் மனிதர்கள் நின்று நடத்தினாலும் நாங்கள் அல்ல, கர்த்தர் முன்னின்று நடத்துகிறார். ஆமென். அல்லேலூயா! அதான் உண்மை. பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய தெய்வம் இங்கே பிரசன்னராயிருக்கிறார். அவர்தான் இவர்களை இணைக்கிறார். அவரே அதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்தினார். அதுதான் ஆச்சரியம். எனவே இந்த கருத்தை மனதில் எப்பொழுதும் கொண்டிருக்க வேண்டும். அப்போ தேவன் இணைத்தார் என்றால் தேவன் நன்றாக நடத்துவார். அல்லேலூயா! அவருடைய திட்டம் அருமையான மணமகனின் தந்தை விரிவாக எடுத்து சொன்னார்கள். தேவனுக்கு காத்திருந்தார்கள். கர்த்தருடைய சித்தத்துக்கும் கர்த்தருடைய வேளைக்கும், அவருடைய சித்தம் அவருடைய வேளையில் நடக்கும். அல்லேலூயா! அதை செய்யும் கர்த்தர் செய்யும் பொழுது அது ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படி கர்த்தர் செய்யும் பொழுது நமக்கு பெரிய சந்தோஷம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அதே வேளையிலே மறுபக்கம் மல்கியா தீர்க்க தரிசனம் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லும் பொழுது, நானே உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறேன் சொல்றார். உருவாக்கினது அவரல்லவா? கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது அவரல்லவா? அதனால் அவர் சொல்றார், நாங்கள் ஒரு ரெண்டு பேருக்கு நடுவில் எப்பவும் சாட்சியா நிற்பேன்றார். அல்லேலூயா! நாங்கள் நடத்தி வைப்போம். இன்னைக்கு கல்யாணத்தை நடத்துறது சாலம்னைசர் நான் தான். ஆனால் நான் அங்கே போய் நடுவில் நிற்க முடியாது. எந்த மனுஷனும் நிற்க முடியாது. அப்பா அம்மா நிற்க முடியாது. சபை ஊழியர் நிற்க முடியாது. நிற்கிறதுக்கான ஒரு அனுமதியை கொடுக்கலை. எல்லாரும் இந்த இருவருக்கு வெளியே தான். கணவன் மனைவி என்கிற இருவருக்கு நடுவிலேயே நிற்கக்கூடியது ஒரே ஒருவர், கர்த்தர். அல்லேலூயா! நானே உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சி, நடுநிற்கும் சாட்சி. அதனால் மணமக்களும் எப்பொழுது, மணமக்கள் சொல்லும் பொழுது அவங்களுக்கு மட்டும் இல்லை பிரசங்கம், அவங்க எவ்வளோ கேட்பாங்களோ எனக்கு தெரியல, வீடியோவில் எடுத்து கொடுப்பாங்க, அப்புறம் இருந்து உட்காந்து கேட்டுக்குவாங்க. இன்றைக்கி அவங்க பல சிந்தனையில் இருப்பார்கள். இருந்தாலும் நல்லா கவனிக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தான் பிரசங்கம் என்று சொல்லுவது. நம்ம வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு நடுவில் யாருமே வரக்கூடாது. எவ்வளவு பெரிய நண்பனாக இருக்கட்டும், உயிர் தோழனாக இருக்கட்டும், உயிர் தோழியாக இருக்கட்டும், அல்லது சொந்த அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த உறவு விசேஷமானது. இட் ஷுட் பி இன்டாக்ட். இதுக்குள்ளே யாரும் நுழைய வாய்ப்பே கிடையாது. சிலர் இதுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்றாங்க. சும்மா யாரோ வந்து குடும்பத்தை நடத்துகிற மாதிரி ஒரு ஒரு சின்ன காரியத்துக்கும் யார்கிட்டயோ போய் ஆலோசனை கேட்க, அவர் ஒரு நடத்திப்புக்காரராக மாற சரியல்ல. கணவன் மனைவி அவர்கள் இருவரும் ஒரு தனி செடியும் கொடியுமாக இருக்க வேண்டும். அதிலே உறுதியாக இருக்கணும். மற்றவர்களும் அதை கவனித்து நாம் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் கர்த்தர் சாட்சி நிற்கிறார். சாட்சி நிற்கிறான்னு சொல்லும் பொழுது அவன் நம்முடைய ஆண்டவரை பற்றி உங்களுக்கு பைபிள் நல்லா படிக்கிறவங்களுக்கு தெரியும், எல்லாம் தருவார். ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதம் தருவார். கடைசியில் ஒரு கணக்கு புக் எடுத்துகிட்டு வருவார். கணக்கு கேட்கறதுக்கு படிச்சிருக்கீங்க தானே பைபிளில்.
இயேசு சொன்ன வசனங்கள்லாம் பார்த்தீங்க இல்லையா? எல்லா ஆசீர்வாதமும் தருவார், கடைசியில கணக்கு கேட்பார். கணக்கு கேட்கிற எஜமானன், நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி. அதாக்கும் நம்முடைய தேவனிடத்தில் உள்ள ஒரு காரியம். அப்ப நடு நிற்கிறேன்னு சொல்லும் பொழுது என் மனைவி தானே, நான் என்ன செய்வேன் சொல்ல முடியாது, அவர் கேட்பார். அல்லேலூயா. என் கணவன் தானே, அவர்கிட்ட நான் எப்படி நடப்பேன் சொல்ல முடியாது, அவர் கணக்கு கேட்பார் இல்லையா. இன்றைக்கு நாலு சுவருக்குள்ள குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள் எதேதோ நடக்கலாம், யார் தட்டி கேட்க முடியும்? சிலர்லாம் ரொம்ப அதை வித்தியாசமாக செயல்பட்டுருவார், எல்லாரும் பயந்தே ஒதுங்கிடுவார், எப்படியாவது வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் சாட்சி. அல்லேலூயா. எனவே ஒவ்வொருவரும் உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு எத்தனை பேர் குடும்பம் ஆகலை, விரும்புகிறார்கள் ஆகலை, ஆனால் உங்களை குடும்பமாக வச்சிருக்கிறாருன்னா கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தர் அந்த குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலும் பப்ளிக்லும் சரி பிரைவேட்லும் சரி, நம்ம வார்த்தை நம்ம செய்கை நம்ம நடக்கை உணர்ச்சி இருக்கு. அதனால தான் எவ்வளோதான் நினைச்சாலும் அடுத்த ஆளை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சாலும் சிலவேளை வார்த்தை மிஞ்சி போயிடும், சிலவேளை செய்கை கொஞ்சம் மிஞ்சி போகுது. இதுதான் எக்ஸசஸ். இந்த எக்ஸசஸை கொஞ்சம் பொறுத்துக்கணும். உடனே சட்டத்தை பிடிச்சி நீ ஏன் அப்படி பேசுன, நீங்க ஏன் அப்படி பேசுனீங்கன்னு ஆரம்பிச்சுட்டா அது நல்லா இருக்காது. கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியதுதான், சகிக்க வேண்டியதுதான் கண்டிப்பாக. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கணவன் மனைவி ஒரு கஷ்டப்படுத்தாமல் நல்லா வாழணும், நல்லா வச்சுருக்கணும்னு ஒரு பக்கம் இருக்கணும், மறுபக்கம் நம்முடைய வாழ்க்கை துணை இடத்துலேருந்து ஏதோ ஒரு கூடுதல் வந்துவிட்டால் அதை சகித்து கொள்ளுகிற ஒரு சகிப்புத்தன்மை நமக்கு வேணும். இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பத்தில் இந்த டாலரன்ஸ் என்று சொல்லுவது ரொம்ப மங்கி போயிடுச்சு. சகிப்புத்தன்மை இல்லாதனால தான் ஏகப்பட்ட டைவர்ஸ் கேஸாக இருக்குது, வெளியே சொல்ல சங்கடமாக இருக்கு. என்னன்னு கேட்டால் அடிப்படையில் சகிப்புத்தன்மை இல்லை. கணவனை சகிக்கலை, மனைவியுடைய ஒரு செய்கையை சகிக்க முடியல. எல்லாருக்கும் நல்ல காரியம் இருக்கும், ஆனால் எல்லாட்டையும் கொஞ்சம் நல்லது அல்லாததும் இருக்கும். என்கிட்டையும் இருக்கும், உங்கள் எல்லார்ட்டையும் இருக்கும், இயேசுநாதர் தவிர எல்லார்ட்டையும் இருக்கும், அதை ஒத்துக்கணும். அப்போ அந்த குறை வெளிப்படும் போது நமக்கு சகிக்க கஷ்டமாக இருக்கும், ஆனால் அந்த நேரத்தில் தான் சகிக்கணும். கொஞ்சம் நேரம் அந்த குறை வெளிப்படும், அப்புறம் சகிச்சிட்டோன்னா அது நல்லா போயிடும். இனி சகித்தவர்கள் அதை மன்னிச்சிடும். சகித்து சகித்து இருந்தால் என்ன ஆகும்னா சில சமயம் இங்கே ப்ரெஷர் பில்டப் ஆகி பொட்டி டொமால்னு ஆயிரும், வெடிச்சிடும் இல்லையா. அதனால் சகிப்பு மட்டும் போதாது, மன்னிக்கிறது தான் அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி விட்டுடுறது. நம்ம கார் டயரில் ஓவராக ப்ரெஷர் ஏறிச்சுன்னா என்ன ஆகும், டமால்னு எங்கேயாவது வெடி தீந்துடும். அதனால் சகிக்கிறது நல்லது, சகிக்கிறத மன்னிச்சிட்டோன்னா அப்புறம் இருதயத்தில் இருக்காது, நல்ல இருதயம் ஃப்ரீ ஆகிடும். இன்னொன்று, சில வேளை சகிக்கிறார்கள் மன்னிக்கிறார்கள், 10-15 வருஷம் தாண்டி ஏதோ ஒரு இஷ்யூ வரும்போது பழைய சரித்திரத்திலேருந்தே பேச ஆரம்பிச்சிருவார், பிறகு எல்லாம் சேர்ந்து பயங்கர பிரச்சனை ஆகிடும். அது எதனால், சகித்தார்கள் மன்னித்தார்கள் ஆனால் மறக்கவில்லை. சகித்ததை மன்னிக்கணும், மன்னித்ததை என்ன பண்ணணும், மறக்கணும். அப்போ ப்ராப்ளமே இல்லை. பழையதெல்லாம் தூக்கி லிஸ்ட் போட்டு வைக்கக்கூடாது, அது என்னமோ அன்னைக்கு ஒரு நாள் அப்படி பேச்சு நடந்துச்சு அது முடிஞ்சு போச்சு விட்டுருவோம், பிறகு அதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் லிங்க் போட்டு அதை இங்கே எடுத்து, இதெல்லாம் சரியில்லாத காரியங்கள். ஆகவே நமக்கு கர்த்தர் நடத்தி வைக்கிறார், கர்த்தர் சாட்சி நிற்கிறார், அதை நாம் புரிந்து கொள்ளும். இன்னும் ஆண்டவர் சொன்னார் 1 கொரிந்தியர் 7:39 புருஷன் உயிரோடு இருக்கும் காலம் மட்டும் மனைவியானவள் பிரமாணத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறாள். அப்ப அவர் உருவாக்குகிற கல்யாணம் அது வெற்றியா இருக்கணும்னா அவர் சாட்சியா நிற்கிறேன்றாரு, அவருடைய பிரமாணத்தை சாட்சி வைக்கிறார். நீங்க ரெண்டு பேரும், நான் உங்களை உருவாக்கி இருக்கிறேன், நான் உங்களை இணைத்திருக்கிறேன், ஆனா நீங்க இதை பார்த்து இதன்படி வாழ வேண்டும். அதுதான் நான் சொல்லிய அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். பெருங்காற்று, பெருமழை, பெருவெள்ளம் எது வந்தாலும் அந்த வீடு அசையாது. ஸோ பிரமாணத்தின்படி கட்டணும். இந்த அருமையான பிள்ளைகள், நான் சொல்கிற ஆலோசனை, டெய்லி குடும்ப ஜெபம் பண்ணணும், இன்னைக்கு ராத்திரியிருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். அது மாதிரி பொதுவாக குடும்பத்தில் வந்து
உலகக்காரியம் அரசியல் அது இது எல்லாம் ஃப்ரீயாக கணவன் மனைவி பேசுவாங்க, ஆனால் ஆண்டவரை பற்றி பேச மாட்டாங்க. பைபிள் வசனங்கள் சத்தியங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய குடும்பங்கள் ரொம்ப குறைவாக இருக்கு. அது குறிப்பாக சகோதரர்கள் எல்லாம் ஃப்ரீயாக பேசுவாங்க, ஆண்டவர் காரியம் பேசணும்னா ரொம்ப வெக்கம். அதில் மட்டும்தான் சகோதரர்களுக்கு என்ன வரும், வெக்கம் வரும். ஜபம் பண்ணணும்னா வெக்கம். அதெல்லாம் விசுவாச சகோதரர்கள் கணவன்மார் தகப்பன்மார் அதில் ஜெயம் எடுக்கணும், பேசணும். வசனங்களை சேர்ந்து படிக்கிறது பெரிய ஆசீர்வாதம். வசனத்தின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்துவது பெரிய ஆசீர்வாதம். பிரமாணம் கர்த்தர் உருவாக்கினவர், கர்த்தர் இணைக்கிறவர். அவர் சொல்லுகிறது, நான் சாட்சி நிற்பேன், இந்த பிரமாணத்தின்படி நீங்கள் நடந்து கொள்ளணும். கொலோசியர் 3:14 பார்க்கிறோம், இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் சொல்கிறார். ஆகவே தேவன், தேவனுடைய வசனம், தேவனுடைய அன்பு, இது மூன்றும் குடும்பத்தை கட்டி இணைக்கிற நல்ல காரியம். கர்த்தர் நடுவில் நின்று இணைக்கிறாரு, பிரமாணம் அது இணைக்கிறது, இந்த அன்பு பூரண சர்க்குணத்தினுடைய கட்டு. மூன்று ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லார்ட், லா அண்ட் லவ், லார்ட், லா அண்ட் லவ், இந்த மூன்றும் மிக முக்கியம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ ஏதேனின் ஆசீர்வாதம் இவர்கள் மேல் இறங்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் சிருஷ்டிகராகிய தேவன், உருவாக்குகிற தேவன், தொடர்ந்து மேன்மைப்படுவாராக. இவர்களை என்ன காரியத்துக்காக இணைக்கிறாரோ அந்த நோக்கம் நிறைவேற இவர்களை, இவருடைய குடும்ப வாழ்க்கையை உருவாக்குவாராக. ரெண்டாவது, யோவான் 2:11 இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் உலகத்தில் வந்தபொழுது முதல் அற்புதம் செய்ய தெரிந்து கொண்ட இடம் இது போல ஒரு கல்யாண வீடு. அல்லேலூயா. இங்கே இயேசு கிறிஸ்து திராட்சரசத்தின் குறைவை நிறைவாக்கி அற்புதம் செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அப்போ உருவாக்குகிறவராக அல்லது நடத்தி வைக்கிறவராக ஏதேனில் வெளிப்பட்டவர் கானாவிலே குறைகளை தீர்த்து ஆசீர்வதிக்கிறவராக வெளிப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கணவன் மனைவி செய்யப்போகிற குடும்ப வாழ்விலே எல்லா குறைகளை நீக்கி நிறைவாக்கி ஆசீர்வதிக்கிறவராக கர்த்தர் இருக்கிறார். இந்த பிள்ளைகளுக்கு கானாவின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. வாழ்க்கையில் தேவைகள் உண்டு, பூமிக்குரிய நன்மைகள். ஜோதிகளின் பிதாவானவரிடத்திலிருந்து நமக்கான நன்மைகள் இறங்கி வருகிறது என்று பைபிள் சொல்லுது. அங்கே உருவாக்கப்படுது. இவங்க வாழ்க்கையில், விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாம் பிரயாசப்படுறதில்லை, அங்கே உருவாக்கப்படுது. அதை பெற்றுக்கொள்றது தான் நம்ம வேலை, அது இறங்கி வருகிறது. அல்லேலூயா. ஸோ பூமிக்குரிய நன்மைகளில் ஆண்டவர் நிரம்பி வழிகின்ற களஞ்சியங்களை கொடுத்து இவர்களை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு 3:10 பார்க்கிறோம், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற என்னிடத்தில் கேட்க கடவன். அப்போது நமக்கு மெட்டீரியல் பிளஸ்ஸிங்ஸ் மட்டுமல்ல, இன்டலெக்சுவல் பிளஸ்ஸிங்ஸ் வேணும். இந்த ஞானம் சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதங்கள், இவர்கள் செய்கிற வேலைக்கு ஆன ஞானம், இந்த குடும்ப வாழ்க்கையை விவேகமாய் கட்டி எழுப்பக்கூடிய அந்த ஞானம், கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய ஞானம், இதிலே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அப்பா எங்கள் குடும்பத்தில் ஒரு சின்ன கஷ்டம் இருக்கே, நாங்கள் என்ன செய்யட்டப்பா, என்ன செய்யட்டும், என்ன செய்யட்டும். அவரிடத்தில் கேட்டால் அந்த ஞானத்தின் குறைவை அவர் என்ன செய்து தருவார், நிறைவு செய்து தருவார். உடனே அங்கலாய்த்து குழம்பக்கூடாது. கர்த்தர் சர்வ ஞானம் உள்ள தெய்வம். அல்லேலூயா. பவுலை கொண்டு சொல்லும் பொழுது 1 தெசலோனிக்கேயர்ல உங்கள் விசுவாசத்தின் குறைகளை நிறைவாக்குகிறவர்னு சொல்லியிருக்கு. ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ், ஆவிக்குரிய விஷயத்தில் குறைகள் வர, விசுவாசத்தில் நல்ல பக்தியோடு வாழ்வதிலே குறை வந்தால் அதையும் நிறைவாக்குகிற, அதான் கானாவின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா கூட சொல்லலாம், ஆமென், ப்ரைஸ் தி லார்ட். ஸோ கானாவின் ஆசீர்வாதம் இவர்களுக்கு உண்டாகட்டும். எல்லா மனுஷருக்கும் வாழ்க்கையில் குறை செலவேளை வரும், ஆனால் குறையை நிறைவாக்குகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா.
நெகுட உங்க குடும்பத்துல என்ன குறைவோடு வந்து இந்த கல்யாண வீட்ல உட்கார்ந்திருக்கீங்களோ தெரியல. திடீர்னு மனசு அப்படி வீட்டுக்கு போகும்போது ஐயோ பொருளாதாரத்தில் பிரச்சனை, கடன் பாரம், அல்லது உறவு பிரச்சனை. இந்த லாக்டவுனில் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு கேள்விப்படுறோம். ஏன்னா நாலு சுவருக்குள்ளே இருந்து நிறைய பிரச்சனை. ஐயா இது என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டு அதிக பிரச்சனை இருக்குது நிறைய இடத்துல. ஆனால் பாருங்கள், பயப்படாதருங்கள், குறைகளெல்லாம் நிறைவாக்குற இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. சிலருக்கு மென்டல் ப்ராப்ளம்ஸ் கூட இருக்கிறத கேள்விப்படுறோம் நிறைய பேருக்கு. ஆனால் எல்லா குறைகளையும் மாற்றக்கூடியவர் தான் ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. ஒருவேளை அப்படி ஏதாவது நிலையில் வந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு மணமக்களை வாழ்த்துவது மட்டுமல்ல, நீங்கள் இந்த கானாவின் ஆசீர்வாதத்தை இந்த கல்யாண வீட்டிலிருந்து பெற்றுக்கொண்டு போகிறீர்கள். ஆமென். இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவை உங்கள் காரியத்துக்கெல்லாம் அழைத்து கொள்ளுங்கள். உங்கள் காரியங்கள் எல்லாத்துக்கும் அவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க, அவர் செய்வார். அல்லேலூயா. கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இங்கே யாருக்கு கல்யாணம்? அவருக்கே கல்யாணம். அல்லேலூயா. நான் முதல்ல சொன்னேன், அவர் தான் கல்யாணத்தை நடத்தினார், சாலமனைசராக இருந்தார். அடுத்தது கானாவூர் கல்யாண வீட்டில் அவர் வந்து கெஸ்டாக இருந்தார், அழைக்கப்பட்டவர். நம்ம எல்லாம் வந்திருக்கிறது மாதிரி கெஸ்டாக செயல்பட்டார். இப்போ அவர் தான் பிரைட் குரூம், அவர் தான் மாப்பிள்ளையாக அல்லது ஆத்ம மணவாளனாக. அல்லேலூயா. ஆச்சரியமான ஒரு காரியம், புதிய எருசலேம் நித்திய வாழ்க்கை, இந்த எருசலேம் அல்ல, பரலோகத்திலே கர்த்தர் கட்டி உண்டாக்குகிற புதிய எருசலேம், நித்திய மோட்ச பட்டணம், அங்கே தான் நம்மெல்லாம் வாழப்போகிறோம். அங்கே அந்த மோட்ச பட்டணமாகிய அந்த புதிய எருசலேம் ஆகிய மணவாட்டி தான் அன்றைக்கு மணவாட்டி, அதாவது ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைகள். இயேசு கிறிஸ்து தான் நம்மை தம்மோடு சேர்த்து கொள்ளுகிற மணவாளன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அருமையான ஸ்டீஃபன் சாமுவேல், அவர் பாருங்க, ஸ்தோத்திரம், மதுரையிலிருந்து பயணப்பட்டு பெங்களூர் வந்து குறிப்பாக இந்த மண்டபத்தின் மேடையிலே ஆஸ்லின் ரேஷ்மாவை கரம் பிடிக்கிறார். கொஞ்ச நேரத்தில் அதான் நடக்கப்போகுது, பிரேக்கிங் நியூஸ் அதுதான் இன்னைக்கு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது கரை பிடிச்சி என்ன பண்ண போகிறாரு? தன் தகப்பன் வீட்டுக்கு அழைத்து செல்ல போகிறார். அல்லேலூயா. அதுக்கு ஆயத்தமாக தான் அவன் வந்து அங்கே உட்காந்துருக்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் நம்மெல்லாம் இன்றைக்கி இயேசு கிறிஸ்து என்கிற மணவாளனுக்கு மணவாட்டி ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் திடீர்னு அவர் இறங்கி வருவார். இவர் மதுரையிலேருந்து இந்த மண்டப மேடையில் வந்த மாதிரி அவர் பரலோகத்திலிருந்து ஆகாயத்தில் இறங்கி வருவார். அல்லேலூயா. அப்பொழுது இந்த மணவாட்டி தன் வீட்டிலிருந்து இந்த மேடைக்கு அழைத்து வரப்பட்டது போல ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் எழும்புவார்கள், கிறிஸ்துக்குள் உயிரோடு இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இரு கூட்டமும் சேர்ந்து இயேசுவை ஆகாயத்திலே சந்திப்போம், என்றென்றும் அவருடனே கூட வாழுவோம். அல்லேலூயா. அதுதான் அந்த ஆசீர்வாதம். அதனால் உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த கல்யாணம் விட்டு போனாலும் இதை நினைக்கணும், நான் இதுபோல் ஒரு மணவாட்டியாக இயேசுவை சந்திக்கணும். ஆஸ் அன் இண்டிவிஜுவல் அல்ல, ஒரு நபரை அவர் கல்யாணம் பண்ண மாட்டார். அதோடய ஞானார்த்தமுடைய வார்த்தை, நம்ம எல்லாம் அவர் சேர்த்து தம்மோடு வாழ வைக்கிற ஒரு வார்த்தை. எனவே இயேசுவின் வருகை எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும். இந்த அருமையான பிள்ளைகளும், நீங்கள் உலகத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற பூமிக்குரிய நன்மைகள் எல்லாம் சந்தோஷமாக அனுபவிங்க, ஆனால் கிறிஸ்துவுக்கு வெளியே கையை காலை நீட்டிடாதீங்க. அதுதான் நான் சொல்கிற ஆலோசனை. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நிறைய சந்தோஷம் இருக்குது. அது மாதிரி இந்த வசனத்துக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷங்கள் இருக்குது. அதையே நம்மளுக்கு அனுபவிக்க தெரியல, ஒரு வாழ்நாள் போதாது. வசனம் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், இதை விட்டுட்டு மனுஷன் என்ன பண்ணுறானா, வசனத்துக்கு வெளியே போய் உலகத்தில் கை வைக்கிது. அதுதான் சரியில்லை. இப்போ அது வந்து இருக்கிறதையும் கொண்டு போயிடும். நம்ம எப்பவுமே வசனத்துக்குள், கிறிஸ்துவுக்குள் நின்று, ஏன்னா கொஞ்ச காலம்தான் வாழ்க்கை, இயேசு சீக்கிரம் வருவார். அதனால் அந்த காரியத்தில் உறுதியாக இருந்து இந்த இன்பம், இதுதான் பேரின்பம். உலகம் தருவது சிற்றின்பம், ஆண்டவரும் ஆண்டவருடைய வசனமும் தருவது நித்திய மகிழ்ச்சி, உலகம் தருகிறது சும்மா கொஞ்ச நாள் மகிழ்ச்சி. இதில் உறுதியாக இருந்து கர்த்தருக்குள் சந்தோஷமாய் வாழ்க்கை கட்டி எழுப்புங்கள்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின் மூலம் எல்லா குடும்பங்களுக்கும் இன்றைக்கு கர்த்தர் கிருபை செய்து இந்த வார்த்தையின்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.